வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். சாதனை பெண்களை கௌரவிக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். விருது பெற்ற சாதனை பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். சமூக வலைதள கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பையும் 7 சாதனை மகளிரிடம் ஒப்படைத்தார். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. ஆப்கன் அமைதி பேச்சுவார்த்தையில் மகளிர் பிரதிநிதிகளும் இடம்பெற வேண்டும், ஐநா வலியுறுத்தல். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று நாரிசக்தி புரஸ்கார் என்ற விருதுகளை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்த விருதுகளை 15 சாதனை மகளிருக்கு வழங்கி அவர் கௌரவித்தார். தெலுங்கானாவில் மலைவாழ் பெண்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாய தொழில் கற்றுத்தந்து சிறந்த சேவையாற்றிய பாடாலா பூதேவி, போர் விமானங்களை இயக்கும் பெண் விமானிகள் பாவ்னா கன், மோகனா சிங், அவ்னி சதுர்வேதி ஆகிய 3 பெண்கள். 98 वर्ष सीखने की कोई आयु सीमा नहीं होती. आपने क्लास 4 के बराबर. கேரளாவில் 105 மற்றும் 98 வயதில் 4 வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற பாகிரதி அம்மா, காத்யாயினி அம்மா ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தடகள போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த 104 வயது தடகள வீராங்கனை மன் கவுருக்கும் விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஆடை அச்சு ஓவிய கலை செழிக்க சிறப்பாக சேவையாற்றியதற்காக ஆரிஃபா ஜன் என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் காளான் பயிர் அபிவிருத்திக்கு சிறந்து பணியாற்றி வரும் பீனா தேவி என்ற பெண்ணுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. ராஜ்நகர் ஜார்க்கண்ட். இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவரிடம் நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற மகளிரிடம் பிரதமர் தமது இல்லத்தில் இன்று கலந்துரையாடினார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த மகளிரை பாராட்டி இன்று நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டன. இந்த விருது பெற்ற பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது தங்கள் வாழ்நாளில் ஏற்பட்ட சாதனை அனுபவங்களை விருது பெற்ற பெண்மணிகள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். तब कभी ये ऐसा भी कोई अवसर आएगा जब सम्मान के साथ आपको जोड़ा जाएगा. आपने अपने आप में एक मिशन के रूप में या जीवन में कुछ कर गुजरने के इरादे से या कुछ सहज प्रकृति से आप करते गए और उसका परिणाम यह है कि आज आपके जीवन की ये यश गाथा है.
முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை 7 சாதனை மகளிரிடம் வழங்கினார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 7 சாதனை மகளிரும் தங்களது வாழ்நாள் சாதனை அனுபவங்களை தமது வலைதள பக்கங்கள் மூலம் பொதுமக்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாதனை புரியும் மகளிர் ஏராளமானோர் இருப்பதாகவும் அவர்களது சாதனைகளையும் ஆற்றலையும் தாம் வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள சாதனை மகளிரில் மாற்றுத்திறனாளி மாளவிகா ஐயர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். இவர் தனது 13வது வயதில் வெடிகுண்டு சம்பவம் ஒன்றில் சிக்கி தனது 2 கைகளை இழந்தவர் ஆவார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இவர் மனம் தளராமல் தனது படிப்பை தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றார். இவரது மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் போற்றும் வகையில் பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. I was 13 years old when I lost both my hands in a bomb blast accident in Bikaner, Rajasthan. Along with my hands, both my legs were severely injured with multiple fractures and loss of sensation. Luckily, I survived that night and I was able to understand the big picture as to what lies in front of me. இதேபோல் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விஜய பவார் என்ற பெண்ணும் பாரம்பரிய கைவினை கலைகளுடன் ஆடைகள் தயாரிக்கும் பயிற்சியை கிராமத்து பெண்களுக்கு அளித்து வருகிறார். இதன் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்வதோடு அவர்களுக்கு போதிய வருமானமும் கிடைக்கிறது. சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மகளிரின் முன்னேற்றம் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பொதிகை தொலைக்காட்சியும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் தேசிய கவி பாரதியார். பெண் உரிமை அரசியலில் அதிக அளவில் பெண்கள் ஈடுபடும் வகையில் அவர்களுக்கான ஒதுக்கீடு, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குவது போன்ற மகளிரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை உணர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப கட்டிட வேலை தொடங்கி விமான பைலட் பணி வரையிலும் ஏன் இராணுவத்திலும் கூட தற்போது மகளிரின் பங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் கருப்பொருளாக மகளிரின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் என்பதை ஐநா அறிவித்துள்ளது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சூழல் தற்போது மகளிருக்கு இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மகளிருக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்று வருவதை முற்றிலுமாக ஒழிப்பதே மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த மகளிர் தினம் வித்திடட்டும். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகளிருக்கு மரியாதை அளிப்பதையும் அவர்களின் பாதுகாப்பையும் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நாளில் பல்வேறு துறைகளில் மகளிர் அடைந்துள்ள சாதனைகளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்றும் பாலின சமத்துவ உலகினை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு சாதனைகளை படைத்து நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை பெற்ற மகளிரின் சேவைகளை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு தமது சமூக வலைதள கணக்குகளை வழங்கி அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் அளப்பரிய திறன்களை கொண்டு மகளிர் திகழ்வதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில்
தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கூற்றுப்படி அளவிட முடியாத ஆற்றல் படைத்த பெண்கள் மேலும் ஆற்றலுடன் முன்னேற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைத்து மகளிருக்கும் குறிப்பாக நாட்டுக்கு தங்கள் சாதனை மூலம் பெருமை சேர்த்த பெண்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தடைகளை தவிர்த்து தவிடுபொடியாக்கி சாதனைகளாக தடம் பதிக்க அனைத்து மகளிருக்கும் தமது வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வாழ்வு மேன்மையுற நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இல்லத்தரசிகளுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள தமிழ் பெரும்புலவர் ஔவையாரின் திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் 2வது ஆண்டு தொடக்க தினம் இன்று முதல் கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உள்ள 3 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு துணை ஊட்டச்சத்து வழங்குதல் போன்றவை தேசிய ஊட்டச்சத்து இயக்க திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2018 இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் படிப்படியாக இந்த தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இன்று முதல் 2 வார காலத்திற்கு கொண்டாடப்படுகிறது. தேசிய ஊட்டச்சத்து இயக்க கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு அம்சமாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புனேயில் பழைய பொருட்களை சேகரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களுடன் கலந்துரையாடினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திடக்கழிவு சேகரிப்பு மற்றும் மேலாண்மை பணியில் ஈடுபட்டுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் புனேயில் திடக்கழிவு மேலாண்மை தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களால் தொடங்கப்பட்டுள்ள நிறுவனமாகும். இந்த அரசு சாரா நிறுவனத்தின் மூலம் புனேயில் உள்ள 840,000 வீடுகளிலிருந்து பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இந்த பணியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டறிந்தார். இந்த பணியில் ஈடுபட்டுள்ள பெண்களை தூய்மை சேவகிகள் என்றும் அழைக்கலாம் என்று குறிப்பிட்டார். பழைய பொருட்களை சேகரிக்கும் போது அவற்றை தரம் வாரியாக பிரிக்கும் போது சுகாதார பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க தேவையான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜவடேகர் அப்போது உறுதியளித்தார். தமிழகத்தில் COVID-19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார். சீனாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள COVID-19 வைரஸ் தாக்குதல் தற்போது உலகின் பிற நாடுகளையும் அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் இதுவரை 39 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 45 வயது கட்டிட பொறியாளருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர் காஞ்சிபுரம் திரும்பிய பிறகு சந்தித்த நபர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு 22 பேருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார நலப்பணித்துறை துணை இயக்குநர் பழனி தெரிவித்துள்ளார். இன்குபேஷன் பீரியட் 14 நாட்கள், ஆனால் 2 இன்குபேஷன் பீரியட், அதாவது 28 நாட்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாங்கள் இன்று காலை 5 மருத்துவக் குழுக்கள் பிரித்து இந்த இவர் 22 கான்டாக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 22 கான்டாக்ட்ஸையும் இன்னிலிருந்து 28 நாட்கள் அவங்கள கண்காணிப்போம். அதில் எதனா பிரச்சனைகள் இருக்குமானால் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஒரு முடிவெடுத்து ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதனுடைய பணி நடத்துவோம். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய 15 வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கும் COVID-19 வைரஸ் தொற்று அறிகுறி காணப்படுவதாகவும் வைரஸ் பரவாமல் இருக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அதர் தென் தட், 59 சாம்பிள் இதுவரைக்கும் எடுத்தது, 59 நெகட்டிவ், ஒரே ஒரு கேஸ் பாசிட்டிவ். என்ன அட்வைஸ்னா,
மறுபடியும் அதே சேம் த்ரீ அட்வைஸ் தான். ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன் பிஃபோர் ஈட்டிங் ஆஃப்டர் கோயிங் டு பப்ளிக் பிளேசஸ், ரெண்டாவது காஃப் எட்டிக்கெட், இருமும் போது அந்த ஏர் ட்ராப்லெட் மூலியமாக தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால காஃப் எட்டிக்கெட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அன்நெசசரி ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இந்த டிசீஸ் வந்து வர்றதே ஒன்லி வித் ட்ராவல் ஹிஸ்ட்ரி, ட்ராவல் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட கான்டாக்ட்ஸ், அவங்க மூலியமாக தான் இந்த டிசீஸ் இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது. அண்ட் மூணாவது என்னென்ன ஏதாவது அண்டர்லையிங் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ஓல்ட் பீப்புள் அவங்களாம் அந்த அண்டர்லையிங் இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணும். டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கணும். இதனிடையே தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்துகிறார். இந்நிலையில் கேரளாவில் மேலும் 5 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 3 பேர் அண்மையில் இத்தாலியிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும் மற்ற 2 பேர் அவர்களது உறவினர்கள் என்றும் கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக தில்லி எய்ம்ஸ் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் தனி வார்டுகளை ஏற்படுத்தும்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக். சீனாவைப் போலவே இத்தாலியிலும் கோவிட் வைரஸ் தற்போது வேகமாக பரவி வருகிறது. உலகம் முழுவதும் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே 1,00,000 பேரை தாண்டியுள்ள நிலையில் இத்தாலியில் மட்டும் சுமார் 1,60,00,000 பேர் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு திரையரங்குகள், விளையாட்டு அரங்குகள், அருங்காட்சியகம் ஆகியவற்றை மூட இத்தாலி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே அங்கு பள்ளிகளும் இரவு நேர கேளுக்கை விடுதிகளும் மூடப்பட்டுள்ளன. இத்தாலியின் லோம்பார்டி உள்ளிட்ட வடக்கு பகுதி மாகாணங்களில் பரவி வரும் கோவிட் வைரஸ் பிரச்சினையால் மக்கள் பொது இடங்களில் திரளக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே தங்கியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,247 பேருக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அங்கு 5,883 பேர் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 233 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துவிட்டனர். உலகம் முழுவதும் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,400 உயர்ந்துள்ளது. பலர் சிகிச்சையினால் வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தும் வருகின்றனர். நேற்று வரை ஆசிய நாடுகளில் மட்டும் 90,000 பேரும், ஐரோப்பாவில் 8,000 பேரும், மத்திய கிழக்கு நாடுகளில் 6,000 பேரும், வடக்கு அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளில் 450 பேர்களும், ஆப்பிரிக்க நாடுகளில் 50 பேரும் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவிட் வைரஸை தடுக்கும் நடவடிக்கைகளை உலக நாடுகள் முழு வீச்சுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் மெத்தனம் காட்டக்கூடாது என்றும் உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை மார்ச் 11 தேதி வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை தற்போது மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது. எஸ் வங்கியை சீரமைக்கவும், முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும், அந்த வங்கியின் 49% பங்குகளை பாரத ஸ்டேட் வங்கி வாங்க உள்ளது. இதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் தொடங்கப்பட உள்ளன. இதனிடையே நிதி முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரிடம் கடந்த 2 நாட்களாக தீவிர விசாரணை நடத்தி வந்த மத்திய அமலாக்கத்துறை இன்று அதிகாலை அவரை கைது செய்தது. அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றும், நிதி முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராணா கபூர் மும்பையில் விடுமுறை கால சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை மார்ச் 11 தேதி வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதிகை தொலைக்காட்சியில் நாளை மார்ச் 9 தேதி முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7:02 தலைப்புச் செய்திகளும், காலை 8:30 முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. காலை 10:05 தலைப்புச் செய்திகளும், நண்பகல் 12:05 தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. பிற்பகல் 2:30 முழு செய்தி அறிக்கையும், பின்னர் 4 மற்றும் 5 மணிக்கு 5 தலைப்புச் செய்தி அறிக்கைகளும் ஒளிபரப்பாக உள்ளன.
மாலை 7:30 முழு செய்தி அறிக்கையும், 7:30 தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. 10:00 மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிரப்பப்பட உள்ள மின் கணக்கீட்டாளர் பணியிடங்களுக்கு தமிழில் தேர்வு நடத்தப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பச்சளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ உபகரணங்களை வழங்கி சிகிச்சை மையங்களையும் அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதியாக உள்ளதால் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் தமிழக மக்களின் மனநிலையை பொறுத்து அதற்கேற்ப தமிழக முதலமைச்சர் நல்ல முடிவை எடுப்பார் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 72வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் பகுதியில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்தில் 2-3 ஷரத்துக்களை மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். 2 பிரிவுகளில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற வண்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதச்சார்பின்மையே இந்திய நாட்டை வலுப்படுத்தும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்று உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறிய அவர், சேலத்தில் தொடங்கப்பட்டுள்ள காவிரி உபரிநீர் திட்டத்தை போல் தருமபுரி மாவட்டத்திலும் தொடங்க வேண்டும் என கூறினார். கோவையிலிருந்து சேலம் வழியாக பெங்களூருக்கு இயக்கப்படும் 2 அடுக்கு உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் உலக மகளிர் தினத்தையொட்டி முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டை சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் செய்திருந்தது. இந்த ரயிலானது கோவையிலிருந்து புறப்பட்டு சேலம் வந்தடைந்த போது ரயிலை இயக்கி பெண்களுக்கு சேலம் கோட்டத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த ரயிலை நிம்மி, சிந்து ஆகிய இருவரும் ஓட்டுநர்களாகவும், 2 டிக்கெட் பரிசோதகர் உட்பட மொத்தம் 8 பெண்கள் மூலம் இந்த ரயில் இயக்கப்பட்டது. இந்த ரயில் மகளிர் தினத்தையொட்டி பெண்களால் இயக்கப்பட்டது பெண்களுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 4 கிராமங்களை காதி மற்றும் கிராம தொழில்துறை ஆணையம் தத்தெடுத்துக் கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் லைக்கர் உள்ளிட்ட கிராமங்களை இதற்காக தேர்வு செய்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கென 3 இடங்களை தேர்வு செய்யப்பட்டு அங்கு மகளிருக்கு கம்பளி நூல் நூற்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த கிராமம் மரபு சார்ந்த மண்பாண்டங்கள் தயாரிப்பதிலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சி பல்கலைக்கழகம் புதிய சமுதாய வானொலி ஒலிபரப்பை தொடங்கியுள்ளது. ரேடியோ கஞ்ச் எனப்படும் இந்த வானொலி ராஞ்சி பல்கலைக்கழகம் வடிவமைத்து உருவாக்கியுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரமேஷ்குமார் பாண்டே தெரிவித்துள்ளார். இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வானொலி மூலம் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மாணவர்கள் கல்வி தகவல்கள், தேர்வு, முக்கிய அறிவிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை கேட்டும் பயன்பெறலாம் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய கடை உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில், மாவட்ட ஆட்சியர் கைலாஷ் ஹிண்டே உத்தரவின் பேரில் பல்ஹார் நகரில் உள்ள சந்தை பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர்.
கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடத்திய சோதனையில் 150 கிலோ அளவில் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. May 1 முதல் மாநிலத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அருகே அமைந்துள்ள கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா முடிவடைந்ததையொட்டி வழிபாட்டிற்கு சென்றவர்கள் ராமேஸ்வரம் திரும்பினர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ராமேஸ்வரத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவில் உள்ள கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இருநாட்டு மக்களும் கலந்து கொள்ளும் வகையில் கோலாகலமாக 2 நாட்கள் நடைபெற்று முடிவடைந்தது. இதனையடுத்து இந்தியாவிலிருந்து 24 எந்திர படகு மூலம் சென்ற 2,570 பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்று திரும்பினர். இவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்திய கடலோர காவல்படை மற்றும் இலங்கை கடற்படையினர் செய்திருந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்திற்கு பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்பினர். அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு பெண்கள் பிரதிநிதிகளாக இடம்பெற வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் அரசியல் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றும் வகையில் தலிபான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையின் போது பெண் பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என ஐநாவுக்கான சிறப்பு தூதர் டடாமிச்சி யமமோட்டோ தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இந்த கருத்தை தெரிவித்துள்ள அவர், பாலின வேறுபாடு இல்லாமல் உலக அளவில் அனைத்து நிலைகளிலும் பெண்களின் பங்கு இடம்பெற வேண்டும் என்று கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் உரிமையையும் பங்களிப்பையும் அவசியம் இடம்பெற வேண்டும் என்றும், இதன் மூலம் சமூக மற்றும் அரசியல் மட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த உணவு விடுதி இடிந்து விழுந்தது. விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் ஃபியூஜியான் மாகாணத்தில் உள்ள குவான்சூ நகரில் இந்த உணவு விடுதியில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 17 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் விபத்து நடந்த நேரத்தில் மொத்தம் 40க்கும் மேற்பட்டோர் உள்ளே இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த விடுதியின் ஒரு பகுதியை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. நேற்றிரவு திடீரென புதுப்பிக்கப்பட்டு வரும் பகுதி இடிந்து விழுந்தது. இதில் சிக்கிய 42 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர மேலாண்மை குழு அங்கு விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். மேலும் இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் கடந்த சில வாரங்களாக தீவிரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் அரசு படையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் மகிந்தானோ மாகாணத்தில் உள்ள அம்புட்டான் மற்றும் தாத்து ஹஃபர் அம்புட்டான் ஆகிய பகுதிகளில் இரு தரப்பினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்த அதிகாரிகள், இதில் 4 அரசு படை வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 10 வீரர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மெல்பர்னில் நடைபெற்ற மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை 85 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சர்வதேச மகளிர் தினமான இன்று பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்திய ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 184 ரன் எடுத்தது. அந்த அணியைச் சேர்ந்த மூனி 78 ரன்னும் ஹீலி 75 ரன்னும் எடுத்தனர். முதன்முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்திய அணி அடுத்து களமிறங்கியது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்திய மகளிர் அணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து தடுமாறினார்கள். இதனால் 19.1 ஓவரில் இந்திய மகளிர் அணி 99 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 85 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை மீண்டும் கைப்பற்றி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடுகிறது. முதல் போட்டி வருகிற 12ஆம் தேதி தர்மசாலாவிலும், 2வது போட்டி வருகிற 15ஆம் தேதி லக்னோவிலும், 3வது ஒருநாள் போட்டி வருகிற 18ஆம் தேதி கொல்கத்தாவிலும் நடைபெறுகின்றன. இந்த தொடரில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணி வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ஷிகர் தவான், பிருத்வி ஷா, கே எல் ராகுல், மணிஷ் பாண்டே, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திரன் ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், யஜ்வேந்திர ஷாகல், ஜஸ்பிரீத் பும்ரா, நவ்தீத் ஷைனி, குல்தீப் யாதவ், சுபான் கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை நடைபெறவுள்ள ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சௌராஷ்டிரா மற்றும் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. ராஜ்கோட்டில் உள்ள SCA மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் அரையிறுதி ஆட்டத்தில் கர்நாடகா அணியை தோற்கடித்த பெங்கால் அணியும், மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத்தை வீழ்த்திய சௌராஷ்டிரா அணியும் களமிறங்குகின்றன. குஜராத்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் பரபரப்பான கட்டத்தில் வெற்றி பெற்று சௌராஷ்டிரா அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. ரஷ்யாவில் நடைபெற்ற ஐஸ் கிராஸ் உலக சாம்பியன்ஷிப் பனிச்சறுக்கு போட்டியில் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த லூகா டலாங்கோ முதலிடம் பிடித்தார். ரஷ்யாவின் இகோரோ நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இங்கிலாந்து, பின்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா உள்ளிட்ட பன்னாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். ஆண்கள், பெண்கள் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஆஸ்திரிய வீரர் லூகா டலாங்கோ தன்னை அடுத்து வந்த சுவிட்சர்லாந்து வீரர் ஜிம் பாலியை முந்திச் சென்று முதலிடம் பிடித்தார். பெண்கள் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த அனைஸ் மொரான் தன்னை அடுத்து வந்த வீரர் ஜஸ்டின் ஜோனை வீழ்த்தி முதலிடம் வென்றார். மெக்சிகோ நாட்டில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மெக்சிகோவில் கடந்த 2018ஆம் ஆண்டு மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய நோயாளிகள் சிலரை சான் ஜுவான் டி டியோஸ் என்ற மதத்துறவி ஒருவர் காப்பாற்றினார். இதனை நினைவு கூறும் வகையில் சல்சிபெக் நகரில் திரண்ட மக்கள் வண்டிகளில் காளை போன்ற பொம்மைகளை ஏற்றி வந்தனர். பின்னர் அந்த பெரிய பொம்மைகளை வெடித்து சிதறும் வகையில் தீ வைத்து கொளுத்தினர். அப்போது வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதனை பெண்களை கௌரவிக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். விருது பெற்ற சாதனை பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். சமூக வலைதள கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பையும் 7 சாதனை மகளிரிடம் ஒப்படைத்தார். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. ஆப்கான் அமைதி பேச்சுவார்த்தையில் மகளிர் பிரதிநிதிகளும் இடம்பெற வேண்டும், ஐநா வலியுறுத்தல். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மீண்டும் கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த செய்தி அறிக்கை 8 மணிக்கு. வணக்கம்.